இது என்னோடய நாலாவது தடவை இந்த படம். நாங்கள் ஒரு டி அடிக்ஷன் சென்டர்லேருந்து வரோம். போதையில் அடிமாறிப்பட்டு நாங்கள்லாம் மாறி வந்தவங்க. இப்போ கூட ஒரு பேஷண்ட்ஸுங்களை ஒரு 50 பேருக்கு ஒரு டிக்கெட் வேணுன்றதுக்காக மேனேஜரை பார்க்க வந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் படம், அருமையான படம். சார் அவங்க சொல்கிறது நீங்கள் எப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க சார். சார் எல்லா பக்கமுமே அப்படி தான் இருக்குது. எந்த படத்துக்கும் உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ரிவ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவு தோட்டாதரணி சார்லேருந்தே ரவிவர்மன்லேருந்து ஒரு பக்காவான ஒரு டெக்னிக்கல் டீமு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க சார். ஜெயம் ரவி ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்த்திகோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒரு யங் ஜென்ரேஷன் மாதிரியே தெரியல, ஒரு பழங்காலத்து ஆள் மாதிரியே போயிட்டு அந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சுருக்காரு. பார்ட் 2க்கு இது ஒரு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ரெஸ்பான்ஸ். நெகட்டிவானா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது, நான் படித்தது கிடையாது, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இனிமேல் தான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும். செம்மையாக இருக்கு, அவருது சொல்லவே வேணாம். கார்த்திக் சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்கு. அப்புறம் த்ரிஷா, ஐஸ்வர்யா, அப்போ இந்த அவங்க பீஜியமோட வர அந்த என்ட்ரி இருக்குல்ல, அதுக்காகவே நம்ம ஒன்று தடவை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஆ, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடையும் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். புரியுது, இதில் வந்து புக்கில் படித்ததில்ல, பட் இருந்தாலும் படம் பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நல்லா காமிச்சிருந்தாங்க. அப்புறம் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அந்த பிஜிஎம் கூட அவங்க வரும்போது அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, நம்ம புதுசாக பார்க்கும்போது அது ஒரு ஆர்வமோடு பார்த்தோம்னா தானாக புரியும். நல்லா தான் இருக்கு. அவர் எந்த படத்தை தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் நல்லா இருக்குன்னு சொன்னார்னா தான் அது சியோம். இட்ஸ் ஓகே. இந்த பாலிட்டிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார் பார்த்தாலும் பிடிக்கும். எனக்கு தெரியாது, பட் நான் இந்த படம் எனக்கு பிடிச்சிதான் நான் வந்தேன். நான் இந்த மூவியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. அவ்வளோதான், அதான் அவங்கவுங்களோட மைண்ட் செட்ங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று தோணும் அவங்க சொல்றாங்க. தே ஹேவ் எல்லாத்துக்குமே எல்லா ரைட்ஸும் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ அதை நாம் எதுவும் சொல்ல முடியாது. பாட்டுக்கு நான் பாட்டு பண்ணிக்கே ரொம்ப வெயிட் பண்ணி தாங்க வந்திருக்கேன். சீரியஸாக பாட்டுக்கு நான் இப்போவே இப்போ கொடுத்தாலும் நான் போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் நான் இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறேன்னா புரியல. சூப்பராக இருந்துச்சு. இல்லை அதாவது வந்து அது வந்து ஏன்னா இப்போ அந்த கதை தெரிஞ்சவங்க பார்த்துருந்தா கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். தெரியாதவங்களுக்குனா அந்த படம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. த்ரிஷா பொன்னியின் செல்வன் நல்லா இருக்குது. இன்னும் நிறைய கேரக்டர்லாம் அங்கே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. குந்தவியெலாம் ஸ்டார்டிங் காமிக்கும் போது ஒரு ஜோசியை வீட்டில் தான் அங்கே புக்கில் படிக்கும் போது படித்தோம். இங்கே அந்த சீன்லாம் மிஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் போட்டிருந்தேன். நான் வந்து ரொம்ப நாள் வந்து எடுக்க முடியாத நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ அதை எடுத்திருக்காங்க. அப்படிலாம் இல்லை, இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் படித்த வரைக்கும் இதில் வந்து அவங்க நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னு நிறையவே சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆ, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ இவ்வளோ டைமிங்கில் கொடுக்கறதே பெரிய விஷயம். நல்லா கொடுத்துருக்காங்க. 1000 சொல்லுவாங்க, எல்லாம் அவனை எடுக்க சொல்லுங்க. நான் படுத்தேன். தேங்க்ஸ். சூப்பராக இருந்தேண்ணா. சூப்பராக கண்டிப்பாக பார்க்கலண்ணா. சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, இப்போ வர ஜென்ரேஷனுக்குலாம் இது ஒரு இது எக்ஸாம்பிளாக இருக்கணும். நல்லா இல்லைண்ணா, நல்லா இருக்குண்ணா படம். சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? சூப்பராக இருக்குது. ஆக்டிங்லாம் ஒன்றும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. நல்லா இருந்துச்சு. ஆ, பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே ரியாலிட்டியாக இருந்துச்சு. ஆமாம், புக்கு படித்தவங்களுக்கு புரியும். ஃபுல்லாக எடுத்து முடிச்சக்கப்புறம் ஃபுல் பாட்டு புரிஞ்சுதான் புரிஞ்சிருப்பேன். ஆமாம், கொஞ்சம் இன்ட்ரோ இருந்துச்சுன்னா புரியும், இன்ட்ரோ இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு கார்த்தியோடது பிடிச்சிருச்சு. இன்னும் இல்லை, அவங்களுக்கும் போக போக புரியும். எல்லாம் ஃபுல் பாட் பார்த்தோன்னா எல்லாருக்குமே புரியும். பார்ட் 2 சீக்கிரம் எடுத்தால் சூப்பராக இருக்கும்ண்ணா. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இது இருக்குது. அது நெக்ஸ்ட் பார்ட் எப்போ வரும்ன்ட்டு கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பராக இருந்தது. எப்போ பார்க்கணுன்ட்டு இருக்கு. கல்கி நாவலை படித்தா இது படம் நல்லா புரியும். நெகட்டிவ் ரிவ்யூஸ் நல்லா இல்லைன்னு இல்லை, நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது.
அவர் பெஸ்ட்டு தானே எப்போவுமே. சவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தேங்க்யூ. பார்ட் டூக்கு வெயிட்டிங். அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஹிஸ்ட்ரி தெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கும். ஆ, நல்லா இருந்தது சார். பாட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக. நல்லா இருக்குது. அதாவது வந்து இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளது வந்து எப்படி இருந்தது ஓல்டு ஸ்டோரியாட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த சோழன் காலத்தில் ஆட்சி பண்ணாங்களே அதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. கார்த்திக் கட்டே சூப்பர், அவேசம், நல்ல காமெடி அண்ட் ரெண்டு வரி த்ரில்லிங் நல்லா இருந்தது. காமெடி காலத்தில் ஃபைட்டிங் கார்த்திக் மேபி தமிழ் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சம் புரியாமல், ஐ திங்க் வந்து அது நல்லா பார்த்ததை டீப்பாக பார்த்ததா புரியுது, லைட்டாக மைனூட்டாக பார்த்தா அவ்வளோ புரியாது ஸ்டோரி. அதனால